Hello friends, welcome to our channel. நாம் இன்னைக்கு கோதுமாவை வச்சு ஒரு ஹெல்தியான அதே சமயம் டேஸ்டியான போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். கோதுமாவு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதோட 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, 3 பச்சை மிளகாய், கருவேப்பில ஒரு கொத்து, கொத்தமல்லி தழை சிறிதளவு, இஞ்சி 1/2 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ணது, அதோட தேவையான உப்பு. இப்போதைக்கு நான் 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா பார்த்துக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கணும். வர மாவுலேயே நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக உதிர்ந்து வரும். அது மாதிரி பிசைஞ்சிட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் ஒரு இட்லி மாவு பார்த்துக்கு இருக்கணும். நான் உப்பு செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம மாவு ரெடி. கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம மாவு சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வந்துடுச்சு. இப்போ கிளறி விட்டுக்கலாம். இந்த ஓட்டிகிட்ருக்க போண்டாலாம் இப்படி தனித்தனியாக எடுத்து விட்டுடலாம். அப்பப்போ கிளறி விட்டு கலந்து விட்டே இருந்தோம்னா போண்டாலாம் ஒரே மாதிரி வெந்து வரும். போண்டா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நம்ம ஹெல்தியான கோதுமை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் பிடிக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.